வணக்கம். நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். உலகின் சிறப்புமிக்க இடங்களை ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பு உலக கலாச்சார பண்பாட்டு சின்னங்கள் பட்டியலில் சேர்த்துள்ளது. உலக அளவில் 11,000 இடங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் கலாச்சாரம், இயற்கை இரண்டும் கலந்த 3 பிரிவுகள் உள்ளது. சமீபத்தில் இந்தியாவின் 2 இடங்கள் அதில் சேர்க்கப்பட்டது. இதுவரை இந்தியாவின் 40 இடங்களை யுனெஸ்கோ பட்டியலில் சேர்த்துள்ளனர். இதில் 7 இடங்கள் இயற்கை பிரிவிலும், 32 இடங்கள் கலாச்சார பிரிவிலும், 1 இடம் இயற்கை கலாச்சாரம் இணைந்த பிரிவிலும் உள்ளது. இது இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கும் விஷயமாகும். ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டியில் வெல்டர் 64-69 கிலோ எடை பிரிவில் 2வது காலிறுதியில் சீன நாட்டின் சின்சென் நியனை எதிர்கொண்ட இந்திய பெண் லோலினா போர்கேஹைன் 4-1 என அசத்தல் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறி மேலும் இந்தியாவுக்கு ஒரு தங்கப்பதக்கத்தை உறுதி செய்தார். கோவை கலெக்டர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் கலெக்டரிடம் மனு கொடுத்த போது இருக்கையில் அமர்ந்தபடியே மனுவை பெற முயன்றதால் அங்கிருந்த மற்ற எம்எல்ஏக்கள் கொந்தளித்ததால் எழுந்து நின்று மாவட்ட கலெக்டர் மனு பெற்றார். காவிரி தொழில்நுட்ப பிரிவு தலைவராக 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கும் ஓய்வு பெற்ற சுப்பிரமணியன் காவிரி பிரச்சினை தொடர்பாக 1970 முதல் 2018 வரைக்கும் உள்ள அரசின் வழக்கு விவரங்களை நடவடிக்கைகளை புத்தகமாக எழுதி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அந்த புத்தகத்தை அமர்ந்தபடியே வெளியிட்டதால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் 2012 முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி வரை எழுத்து, பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் மீது போடப்பட்டுள்ள 90 அவதூறு வழக்குகளை திரும்பப் பெற முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஊரடங்கு நீட்டிப்பது குறித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அதிகாரிகளுடனும் மருத்துவக் குழுவினர்களுடனும் ஆலோசனை நடத்தினார். பின்னர் மேலும் 10 நாட்களுக்கு தளர்வுகளின்றி ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு. வணக்கம்.